அதிமுகவின் புதிய உறுப்பினர் அடையாள அட்டைக்கான விண்ணப்பம் இன்று முதல் வழங்கப்பட உள்ளது. அதனை ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்க உள்ள நிலையில் காலை முதல் ஏராளமான தொண்டர்கள் அங்கு குவிந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் செம்பருத்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் செம்பருத்தி, அதிமுகவின் புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் விழா இன்று தொடங்கி வைக்க இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி, இதுகுறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. அதிமுகவின் பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு முதன்முறையாக அதிமுகவினுடைய புதிய உறுப்பினர்கள், அதாவது அதிமுகவினுடைய புதிய உறுப்பினர் அடையாள அட்டைக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் வழங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக அதிமுகவின் பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு ஏற்கனவே இருக்கக்கூடிய 1.5 கோடி தொண்டர்களோடு இணைந்த இன்னும் பலரும் வேண்டும் என்ற நோக்கத்தோடு புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் திட்டத்தில் அதிமுகவினர் முழுமையாக இறங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட செயலாளருமே அதிமுகவில் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான இந்த திட்டத்தின் மூலமாக குறிப்பாக எல்லா இடங்களிலும் இந்த முகாம்கள் போடப்பட்டு அதற்கான விண்ணப்பங்களும் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இதற்கு முன்னதாக இந்த புதிய உறுப்பினர் அடையாள அட்டைக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுகவின் தலைமை அலுவலகமான இந்த எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற இருக்கிறது. இதனை இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி துவக்கி வைக்க இருக்கிறார். இதனையொட்டி குறிப்பாக பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் காலை முதலே அவரவர் தொண்டர்களுடன் அதிமுகவினுடைய அலுவலகத்தில் முன்பு குவிந்திருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்து இங்க இருக்கக்கூடிய புதிய உறுப்பினர்கள் அட்டைக்கான அந்த விண்ணப்ப படிவத்தினை துவக்கி வைக்க இருக்கிறார். இந்த புதிய அடையாள அட்டைக்கான விண்ணப்பங்கள் ₹10 விற்பனை செய்யப்படுகிறது. இந்த ₹10 வாங்கக்கூடிய இந்த விண்ணப்பத்தில் 25 நபர்கள், அதாவது ஒரு விண்ணப்ப பதிவத்தில் 25 நபர்கள் இதற்கு தேர்வு செய்யப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பதவியேற்ற பின் முதன்முறையாக இந்த புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் விண்ணப்ப படிவமானது இன்று முதல் விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளர் தலைமையிலும் அந்தந்த மாவட்டத்தினுடைய அந்தந்த பகுதியில் தொடர்ச்சியாக இதற்கான விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டு அதிமுகவின் புதிய உறுப்பினர் சேர்க்கையில் இன்னும் பல கோடி தொண்டர்களை சேர்ப்பதற்கான இந்த திட்டம் இன்னும் சற்று நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் துவங்க இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரபாவதி. தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி செம்பருத்தி.